வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைத்துக் கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஒரு தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை. 2025 ஆரம்பத்தில் அடுத்த சரவடி. புதிய அரசாங்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர்கள் மட்ட உடன்பாட்டை எட்டியது இலங்கை. முன்னைய ஜனாதிபதிகளைப் போல் நானில்லை, எனது அணுகுமுறையே வேறு மாதிரி இருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார பகீர். அஸ்வசிமன் நலன்புரி திட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம். மோடியுடனான ஆவணத்தை அனுர செயற்படுத்த வேண்டும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்து. நான் திருட்டுத்தனமாக நாடாளுமன்றம் செல்லவில்லை, ரவி கருணாநாயக்க கருத்து. கல்வி பொருத்தாதார உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. அனுர அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள புதிய நடவடிக்கை, கட்டாய பாடமாக்கும் மும்மொழி கல்வி. யாழ்ப்பாணம் பலாலி அம்மன் ஆலயத்திற்கு செல்வதற்கு ராணுவத்தினர் கட்டுப்பாடு. பலரை பலியெடுத்த குறிஞ்சாக்கேணி படகு விபத்து. 3 வருடங்களாகியும் புனரமைக்கப்படாத பாலம், மக்கள் விசனம். வங்காள விரிகுடாவில் தீவிரமடையும் தாளமுக்கம். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, நாளை முதல் அவதானம். எமது பார்வையாளர்களில் 80% எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பு விரிவான செய்திகள். இரண்டாயிரத்தி ஆண்டின் ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார். கண்டியில் வைத்து செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த தீர்மானம் குறித்து அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2 முன்னர் வழங்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வேட்பு மனுக்களில் சில வேட்பாளர்கள் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதா இல்லையா என்பது தொடர்பில் ஏனைய கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் தீர்மானிக்கப்படும். அடுத்த வருட ஆரம்பத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த திட்டமிட்டிருந்தாலும் திகதிகள் குறித்து இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழான 3 மீளாய்வை நிறைவு செய்துள்ள சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் பணியாளர்கள் மட்ட இணக்குப்பாட்டை எட்டியுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட 3 மீளாய்வு தொடர்பான ஊடக சந்திப்பு இலங்கை மத்திய வங்கியில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இதில் கருத்துரைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான திட்டத்தின் பிரதானி பீட்டர் ஃப்ரூயர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 3 மீளாய்வு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையினால் அங்கீகரிக்கப்படுமாயின் இலங்கைக்கு மேலும் 333 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைக்கப்படும். குறித்த கடனுதவி வழங்கப்பட்டால் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற கடன் தொகையின் அளவு 1333 மில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கும். அதே நேரம் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க விளைவுகளை அளித்துள்ளன. கொள்கைகளை தொடர்ச்சியாக பராமரிக்க புதிய அரசாங்கம் காட்டும் அர்ப்பணிப்பு திட்டத்தின் நோக்கங்களை அடைய முக்கியமானது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவிற்கு பீட்டர் ஃப்ரூவர் தலைமை தாங்கிய நிலையில் அவர்கள் நவம்பர் 17 முதல் இந்த நாட்டில் தங்கியிருந்தனர். 2023 மார்ச் 20 இலங்கைக்கான 2.9 பில்லியன் டாலர்கள் கடன் வசதியை சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரித்திருந்தது. இது 48 செயல்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் போன்று அதிகாரிகளை அச்சுறுத்தும் நோக்கமோ ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் அவர்களை பொறுப்பு கூற வைப்பதிலோ தமக்கு விருப்பமில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக உத்தியோகமாக கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அதன் பணியாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மாற்றத்திற்கான புதிய அணுகுமுறை சுய ஒழுக்கம் மற்றும் பொறுப்புக்கூறலை வளர்ப்பதை உள்ளடக்கியது. தற்போதைய அரசாங்கம் அண்மைய ஆணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறினால் அது சுபீட்சமான எதிர்காலத்தில் குடிமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும். எனவே மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் அரசை கட்டியெழுப்புவதற்கு அரசு அதிகாரிகள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அஸ்வசிமன் நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது.
இதன்படி ஏற்கனவே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அஸ்வசிம நலன்புரி திட்ட பணியாளர்களுக்கான குறைகளை சமர்ப்பிப்பதற்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையில் குறைபாடுகளை தெரிவிக்க முடியும் என்று நீதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வந்து சில சலுகைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக இதுவரை காலமும் கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதுடன் இதுவும் பெருமளவில் நீக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாகவே அறிய கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவுடன் ஏற்றுக்கொண்டு நோக்கு ஆவணத்தை தனக்கு பின்னர் பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் வைத்து அவர் இந்த விடயத்தை ஊடகங்களிடம் பகிர்ந்துள்ளார். இந்த ஆண்டு செப்டம்பரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா எதிர்வரும் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த சூழ்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். 2023 தனது இந்திய பயணத்தின் போது அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரு நாடுகளுக்கும் இடையான ஒத்துழைப்பின் பகுதிகள், குறிப்பாக பொருளாதார கூட்டாண்மை ஆகியவற்றை கோரிட்டுக் காட்டுகின்ற தொலைநோக்கு ஆவணத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கையெழுத்திட்டார். இந்த தொலைநோக்கு ஆவணத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் பகுதிகள் வகுக்கப்பட்டன. எனவே அதனை அனுரகுமார திசாநாயக்கா முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என்று தாம் கருதுவதாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இலங்கையும் இந்தியாவும் ஏற்றுக்கொண்ட தொலைநோக்கு ஆவணம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடல், வான், எரிசக்தி, உறவுகள் மற்றும் மக்களிடையான தொடர்பை வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுற்றாடல், மின்சாரம், வர்த்தகம், உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை விரைவுபடுத்தவும் அதில் திட்டங்கள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் செல்லவே இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990 ஜூன் மாதம் 15ஆம் தேதி குறித்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது. இவ்வாறான நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பலாலி ராயராஜேஸ்வரி அம்பாள் கோவில் உட்பட கட்டுவன் அருள்மிகு முத்துமாரி அம்மன் கோவில், வசவுளான் மணம்பறை கோயில், வசவுளான் சிவன் கோயில், வசவுளான் நாகோயில், பலாலி நாகதம்பிரான் கோயில், பலாலி சக்திவழி முருகன் கோயில் என்பவற்றில் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் செய்ய பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் பலாலி ராயராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திற்கு தினமும் மக்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள் என்று செய்திகள் வெளியாகின. இருந்த போதிலும் ஆலயத்திற்கு செல்கின்ற மக்கள் கட்டுப்பாடுகளுடன் செல்லவே இராணுவத்தினர் அனுமதித்துள்ளதோடு இராணுவ உயர் பாதுகாப்பு வேலைகள் பின்னகர்த்தி உரிய முறையில் அமைக்கவில்லை என்றும் அவற்றினை உரிய முறையில் அமைத்த பின்னர் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பின்னரே உத்தியோர்வமாக ஆலயத்தினை கையளிக்க உள்ளதாகவும் இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நவம்பர் 25 ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளனர். எனினும் உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கான முன்னோடி ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த மார்ச்சில் இதற்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சை நடைபெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை உள்ளிட்டு பல பரீட்சைகளுக்கான திகதிகள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டால் ஏனைய பரீட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கிட்டதாக மாறிவிடும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஒரு சிலர் பணி கைதியாக பயன்படுத்துவதற்கு முற்படுகின்றனர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தேசிய பட்டியல் சர்ச்சை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். சிலினர் அணிக்கு கிடைக்கப்பெறும் தேசிய பட்டியலில் புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 4 கட்சிகள் இதில் கைச்சாதிட்டுள்ளன. அந்த அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கப்பெறாததால் புதிய ஜனநாயக முன்னணி எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள 99% இதை விரும்புகின்றனர். ஒரு சிலர் மட்டுமே எதிர்க்கின்றனர்.
கூறினார். நான் திருட்டுத்தனமாக நாடாளுமன்றம் செல்லவில்லை என்று தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு புதிய உறுப்பினர்களுக்கான திசை முகப்படுத்தல் செயலமர்வு 3 நாட்கள் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 25, 26 மற்றும் 27 தேதிகளில் நாடாளுமன்ற குழு அறை இலக்கம் 1 குறித்த செயலமர்வு இடம்பெறவுள்ளது. புதிய நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்தில் சம்பிரதாயபூர்வமாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாக இந்த திசைமுகப்படுத்தல் செயலமர்வு இம்முறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 25 தேதி இடம்பெறும் இந்த செயலமர்வின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வெல, பிரதி சபாநாயகர் வைத்திய கலாநிதி முகமட் மற்றும் உதவி செயலாளர் நாயகம் உள்ளிட்டு பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த 3 நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வகைப்பாகம், நாடாளுமன்ற சிறப்புரிமைகள், நாடாளுமன்றத்தின் சட்டவாக்கு செயற்பாடுகள், நாடாளுமன்ற குழு முறைமை, நாடாளுமன்ற நிலையட்கட்டளைகள், அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலத்திரனியல் வாக்களிப்பு முறை குறித்த நடைமுறை அமர்வு ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய விடயங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் குறித்தும், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரிவின் பங்கு குறித்தும் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி படகு பாதை விபத்தில் மரணித்தவர்களின் 3வது வருட நினைவை முன்னிட்டு விசேட தூவா பிரார்த்தனை நிகழ்வு இன்று குறிஞ்சாக்கேணி பாலமுற்றலில் இடம்பெற்றுள்ளது. குறித்த படகு பாதை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உள்ளடங்கலாக பாடசாலை மாணவர்கள், கர்ப்பிணி தாய் உட்பட சுமார் 8 அப்பாவி உயிர்கள் பலியானமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் குறித்து குறிஞ்சாக்கேணி பாலம் கடந்த பல வருடங்களாக புனரமைப்பு செய்யப்படாமை குறித்து அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கடந்த கால அரசியல்வாதிகளால் வெறும் அடிக்கல் நடப்பட்டு ஏமாற்றம் மாத்திரமே மிஞ்சியது. இப்பாலத்தின் ஊடாக தினமும் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் பயணம் செய்து வருகின்றனர். பாலத்தின் ஒரு பகுதி இடிந்துவிடும் நிலையில் உள்ளது என்று தெரிவித்தனர். இதேவேளை இந்த விடயமாக தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அண்மையில் விஜயம் செய்து பார்வையிட்டார். மேலும் ஆளுங்கட்சியில் திருகோணமலை மாவட்டம் சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவான வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர குறித்த பாலத்தில் பால புனரமைப்பு நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான ஊடக சந்திப்பு ஒன்றையும் கடந்த காலத்தில் முன்வைத்திருந்தார். எனவே அனந்தகுமார அரசாங்கத்தில் இதனை முழுமையாக புனரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு 2 கோடி ரூபா காசை கொண்டாந்து சரி செஞ்சாலும் இந்த புதிய பாலம் அமைச்சிருச்சாலும் சொந்த காசில் செலவு பண்ணின காசில் சரியா இவ்வளோ காலம் ஏன் அந்த இதை வந்து சரியா மனவேதனையோட கதைச்சிட என்ன விஷயம்னு சொன்னால் நான் இதில் ஒரு மையத்தை நான் என் கையால் தூக்கினபடியால் தான் இதை கதைச்சிறேன். இன்னல்வாதியாக இருக்கீங்க கிண்ணியாவில், இந்த வரைக்கிற பாலத்தை நீங்கள் செஞ்சிருப்பீங்களா இருந்தால் நான் முதற்கொண்டு கிண்ணி அவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுக்கு தான் ஓட் போட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் போய் ஒருத்தர்ட்ட இவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன் எனக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லி கேட்க அவசியமே இல்லை. இந்த பாலத்தில் கை வச்சிருந்தா இந்த குறிஞ்சாக்கேணி பாலம் 3 வருடங்கள் கடந்தும் அந்த விபத்தை தொடர்ந்து இதுவரையில் எத்தனையோ அரசாங்கங்கள் வந்து இதற்கு வெறுமனே கல் நாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். குறிஞ்சாக்கேணி பாலத்தினுடைய இந்த தேவைப்பாடு இந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அதாவது இந்த இதுக்கு பொறுப்பானவர்கள் கடந்த காலங்களிலே இதனை சரியாக செய்தார்களா என்ற அந்த ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றது. அந்த கேள்வியின் பிரதிபலிப்புத்தான் கடந்த தேர்தலினுடைய ஒரு பிரதிபலிப்பாக காணப்படுகின்றது. கடந்த வாரம் ஆளுநர் அவர்கள் கூட வருகை தந்தார். அந்த வருகையை இந்த மக்கள் ஒரு நம்பிக்கையாக கொள்கின்றார்கள். எனவே இந்த புதிய அரசினுடைய செயற்பாடுகள் ஒரு நல்ல முறையிலே மக்கள் அணுகுகின்றார்கள். அந்த வகையிலே இந்த எங்களுடைய ஆளுநருடைய வருகையை தொடர்ந்து இந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் முதலிலே செய்வார்கள் என்ற ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இம்முறை இந்த அரசுக்கு கணிசமான வாக்குகளை அந்த அரசுக்காக அளித்த இந்த கிண்ணியா பிரதேச மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், திருகோணமலை மாவட்டத்திலே அதிகம் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் கிண்ணியா. அதிலும் இந்த பாலம் என்பது கிண்ணியா நகரசபையும் பிரதேச சபையும் இணைக்கின்ற ஒரு பாலம். ஒரு நாளைக்கு 1000கணக்கான மனிதர்கள் இதனால், பாடசாலை மாணவர்கள், பெரியவர்கள், வியாபாரிகள், சகல மனிதர்களும் இதனால் பயணிக்கின்றார்கள். இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ ஆட்டோக்களும் மோட்டோ பைக்குகளும் மனிதர்களும் இதனால் பயணம் செய்கின்றார்கள். மிக சிரமமான நிலையில் இருக்கின்ற இந்த பாலத்தை மிக அவசரமாக கட்டித்தர வேண்டும் என்று ஊர் சார்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
குறிப்பாக இப்போ ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. மக்களுடைய தேவைகளை தேடி தேடி வேலை செய்கின்ற ஒரு அரசாங்கமாக இது பார்க்கப்படுகின்றது. எனவே மிக அவசரமாக இதற்கான ஒரு தீர்வை ஜனாதிபதி அவர்களும் அது சார்ந்த அதிகாரிகளும் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். பாடசாலை மாணவர்கள் வருகின்ற 25ஆம் தேதி அவர்களுக்கான உயர்தர பரீட்சை ஆரம்பிக்க இருக்கின்றது. இது தொடர்பிலாக நான் உரிய வகையிலாக தகவல்களை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கின்றோம். மாணவர்கள் தங்களுடைய பரீட்சைக்காக வருகின்ற போது இதிலே அனர்த்தங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இதிலே செப்பனிட வேண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பிலாகவும் அதை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் நான் வலியுறுத்தி இருக்கின்றேன். வடக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களை இலங்கையர் என்ற சமத்துவத்தின் கீழ் கொண்டுவர ஹனர் அரசாங்கம் புதிய நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இலங்கையர் என்ற அடிப்படையில் வாக்களித்தாலும் வடக்கு மற்றும் தெற்கு மக்களிடையே ஒரு சுமூகமான நிலைமை இல்லை. எனவே நாட்டில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மக்களிடையே ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்த கல்வி முறையில் மாற்றத்தை கொண்டுவர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளையும் கட்டாய பாடமாக கல்வி முறையில் உள்ளடக்க வேண்டும் என்று தற்போதைய அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையினால் நாட்டிலுள்ள அனைத்து மக்களும் 3 மொழிகளிலும் தேர்ச்சி பெறுவதுடன் மக்களுடைய நிலவும் சுமூகமற்ற தன்மைக்கு தீர்வாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாளை முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமத் சாலிகின் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாழமிக்க பிரதேசம் ஒன்று இன்று உருவாகின்றது. இது தொடர்ந்து வருகின்ற 2 நாட்களில் மேலும் தீவிரமடைந்து தாழமுக்கமாக வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்படும். இந்த தாழமுக்கமானது மேலும் தீவிரமடைவதுடன் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்ததாக நகர்ந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மன்னார் தொடக்கம் காங்கேசன்துறை திருகோணமலை மட்டக்கிழப்பு ஊடாக பொத்துவில் வரையான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மனத்தியாளத்திற்கு 60-70 கிலோமீட்டருக்கும் கூடிய வேகத்தில் அடிக்கடி அதிகரித்து வீசக்கூடும். ஆகையினால் குறிப்பிட்ட இக்கடல் பிராந்தியங்களுக்கு நாளை முதல் எதிர்வரும் 28 வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற வானிலை எதிர்வு கூறல்களை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு பொதுமக்கள் வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர். வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.